பைத்தியம் பிடிச்சிருச்சு போச்சு என்னமா ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டாப்ல அவங்க அம்மா தம்பி அண்ணன் தம்பிகளாச்சு. உடலை மருத்துவ வகுப்புக்கு வந்தவர் உடலினுடைய உடலை மருத்துவ வகுப்புக்கு வந்த பிறகு அவர் எப்படியெல்லாம் மாத்திரையை தவிர்த்து உடம்புல சுகம் பெற்றார் என்ற விஷயத்தை நம்மளோட பகிர்ந்து போறார் ஷேர் பண்ணிக்கிறார். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் நாகராஜன். என் வயசு 58ங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கிறேன்ப்பா. அதான் சொன்னார் இந்த மாதிரி உடலை மருத்துவர்கள் கிளாஸ் இத்தனை அந்த இது இருக்கு வாங்க அதை வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னாரு. ஒரு நாள் கிளாஸ் தான் அப்படின்ட்டு சண்டே தான் சொன்னேன். சரி ஒரு நாள் நான் அதை போய் அட்டன் பண்ணேன். அப்போ அட்டன் பண்ணும்போது தான் இந்த டீட்டெயிலெலாம் கிடச்சிது. அப்போ தான் காய்ச்சல்னா பால் பாயசம் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. என்னடா இதுன்னு சரின்னு வந்தேன். கரெக்டாக கிளாஸ் எடுத்துட்டு வந்து ஒரே வாரத்தில் பையனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. பையன் வந்து அப்போ காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தாப்புல, டிப்ளமா படிச்சுட்டு இருந்தான். அப்போ காலேஜ்லேருந்து மத்தியானமே வந்துட்டான் ஃபீவர்னு. நான் ஃபேக்ட்ரியில் இருந்தேன். அப்போ வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி காய்ச்சல்னு வந்திருக்கிறான், வீட்டுக்கு வந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு. இது நான் அங்கே ரசம் சாப்பாடு கொடுத்துட்டு குரோசின் டேப்லெட் இருந்தது கொடுத்துட்டேன் அப்படின்னு. சரி வேறு என்ன பண்ணேனோ ஒன்றும் இல்லை. சரி நான் வர்ற வரைக்கும் நீ இனிமேல் எதுவும் கொடுக்காத. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த நான் கிளாஸ் அட்டன் பண்ணது என்ன விவரம் எதுவுமே சொல்லலை தெரியாது. சரி நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ ஒன்றுமே இடையில இனிமேல் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டேன். பேசாமல் படுத்திருந்தேன். நான் நைட்டு தான் வந்தேன். நைட்டு வந்தோடனே என்ன கூப்பிட்டு ஏற்கனவே 7 மணிக்கே கூப்பிட்டு சொன்னாப்பில டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும், நீங்கள் வாங்க சீக்கிரம். இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துக்கிறேன். அப்போ வரும்போது டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னா சரி நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து 9 மணிக்கு தான் வந்தேன். சவகாசமாக வர்றீங்க, அவன் காய்ச்சல் கொதிச்சிட்ருக்கு, இப்படி உட்காந்துருக்கேன்னு. இது ரசம் சாப்பாடு வச்சுட்டு உட்காந்துருக்கு அவனுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு. இன்னும் வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இது வரைக்கும் எதாவது சாப்பிட்டானா, இல்லை மத்தியானம் கொடுத்தது தான், 2 வாய் தான் வாங்கினா அப்புறம் வேண்டான்ட்டான் அப்படின்ட்டு. அவனை பார்த்தேன் நல்ல ஃபீவர் இருந்தது. அவன்கிட்ட கேட்டேன் என்னப்பா பசி எடுங்க, இல்லை பசிக்கெல்லாம் இல்லை அப்படின்னா. சரி நீ ஒன்றும் சாப்பிட வேண்டாம், பேசாமல் படுத்துக்க, தண்ணி கூட குடிக்க வேண்டாம், தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி கேட்டால் கொடுக்குறோம், நீ பேசாமல் படுத்திருந்தான். தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டு அனுத்திட்டே படுத்திருந்தான். ஒன்றும் சாப்பிடல. வீட்டில் வந்து ஒரே தொந்தரவு ஆரம்பிச்சிட்டாப்புல, என்ன மருந்து கொடுக்கல, சாப்பாடும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. ஒன்றும் வேண்டாம், ஐயோ உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போச்சு என்னமா ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாப்புல அவங்க அம்மா தம்பி அண்ணன் தம்பிகளாச்சும். என்ன ஆச்சு தெரியல இவருக்கு, நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் மச்சனெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, என்ன நீங்கள் கூப்பிட்டு போக மாட்டீங்கன்னா பயங்கர காய்ச்சலாக இருக்குது அப்படின்ட்டு. ஊஞ்சுன்னா உடனே கூப்பிட்டுட்டு ஓடிடுவார், என்னாச்சுன்னே தெரியல அவருக்கு, மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் பாட்டுக்கு பார்த்தா ஜாலியாக படுத்திருக்கிறாரு ஒன்றும் கொடுக்க வேண்டான்ட்டாரு அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை சரியாயிரும் அவனுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு தெரியாது, நான் கொடுத்துருக்குறேன், அப்புறம் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லிட்டாங்க. சரி பார்க்குறேன், சரியா நீ கூப்பிட்டு போகலன்னா சொல்லு, நாங்கள் வேணா நாளைக்கு வர்றோம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண, காலையில் எழுந்திரிச்சு காலையிலேயும் அவனுக்கு ஒரே டென்ஷனு, சாப்பாடு வச்சுக்கிட்டு கொடுக்க சொல்லிட்டு இருக்கிறான். அவன் வேண்டாம் எழுந்திரிச்சான், காலையில் எழுந்திரிச்சான், 1 பாத்ரூம் வருதுன்னா போனான் வந்தான், தனித்தான் எடுக்கிறதுப்பான்னா. சரி கொஞ்சம் சூடு பண்ணி ஆற வச்சு தண்ணி இருக்கு கொஞ்சம் கொடுப்பேன் அப்படின்னா, எவ்வளோ குடிக்க முடியுதோ குடினா 2 வாய் சிப் பண்ணிட்டு வச்சுட்டான் வேண்டான்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துட்டான். அவன் பக்கத்து வீட்டிலேயெல்லாம் போய் சொல்லிட்டாப்புல, என்னன்னு தெரியல ஒரு பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாரு, மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டாம்ட்டாரு, சாப்பாடு கொடுக்க வேண்டான்ட்டாரு, பையன் இப்படி கிடக்கிறான், ஜன்னி வந்துடும், கேட்கவே மாட்டேங்கிறாரு இவர் அப்படின்றப்பறம் அவங்க வந்தாங்க பக்கத்தில். என்னாச்சு என்னங்க என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. ஒன்றும் பண்ணல, நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறேன், அது சரியாயிரு. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க போய் சொல்கிறாரு, ஒரு ஒட்டுமே கொடுக்க அப்படின்னு வீட்டில். அப்புறம் நான் சொன்னேன் என்ன இல்லை நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தெரியாது, அது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறேன், அது ஒன்று இருக்குது, அதை கொடுத்துருக்குறேன், சரியாயிரும் அவனுக்கு அப்படின்ட்டு. காலையில் கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்சிருந்தது, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. சரி காலையில் குறைஞ்சிருக்கேன், இப்போ நைட்டு ஃபீவர் அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்ட்டு.
சரி ஏதோ கொடுத்துருக்காரோ பார்ப்போம், சாயங்காலம் வரைக்கும் பார்ப்போம், அதுக்கப்புறம் காய்ச்சல் வந்து ஒரு கூட்டு போகலன்னா நம்ம டாக்டர்கிட்ட கூட்டு போகிறோம், நாங்களே கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிட்டாங்க. அப்புறம் திரும்பி படுத்திருந்தேன். அப்புறம் மத்தியானம் எழுந்திரிச்சா திரும்பி தண்ணி தாகம் எடுக்குதுன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டேன். நான் தான் சொன்னேன் தண்ணி தாகம் எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே இருமா, சாப்பாடு எதுவும் கொடுக்க வேண்டாம் விட்டுருந்தேன். அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தேன். மத்தியானம் எழுந்திரிச்சு வந்தேன், கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தேன், திரும்பி போய் படுத்தேன், ஃபீவர் வந்து அப்படியே கம்மியாயிருச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் திரும்ப கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் வந்தது, லேசாக தான் இருந்தது, ரொம்ப ஜாஸ்தி இல்லை. அப்புறம் நைட்டு ஒன்றும் கொடுக்கல அவனுக்கு அன்னைக்கு, கிட்டத்தட்ட நாலு வேலை ஆயிடுச்சு. இதோட பார்த்தா கேட்டால் அதாவது ரசம் சாப்பிட்றியாட இல்லை கஞ்சி வச்சு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. வேண்டாமா எனக்கு ஒன்றும் வேண்டாம், பேசாமல் படுத்துக்கிறேன், ஒன்றும் இல்லை ஒன்றும் ப்ராப்ளம்னு படுத்துட்டான். மறுநாள் காலையில் வந்துருச்சேன், போ பாத்ரூம்லாம் போனால் வந்தான், கிளம்பிஞ்சாலும் கிளம்பணும், எனக்கு பசி இல்லை ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். பேப்பர் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்துட்டான் காய்ச்சல்னு, சனிக்கிழமை ஃபுல்லாக கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ ஆகிட்டான். அவன் கொஞ்ச நேரம் பேப்பர் பார்த்தேன், டிவி பார்த்தேன், நார்மலுக்கு வந்துட்டான். வெளியே மட்டும் போகல, வீட்டுக்குள்ளேயே இருந்தான். சாப்பாடு மட்டும் வேண்டாம், எனக்கு இன்னும் பசி எடுக்கல வேண்டாம்னா, பசி எடுத்த போது கொடுத்தா போதும். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே எனக்கு பசிக்குதுப்பா பசிக்குது அப்படின்னா, நல்ல பசி எடுக்குதா இல்லை லேசாக தான் இருக்குது அப்படின்னா, அப்போ இப்போ வேண்டாம் அப்படின்னு ஒரு வேலை விட்டுருலாம். அப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே பசி எடுக்குன்னா உடனே கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுக்க சொன்னேன், கஞ்சி வச்சு கொடுத்தோன்னு குடித்தான். அடுத்த நாள் எழுந்திரிச்சா அவன் பாடு குளிச்சுட்டு காலேஜ் போயிட்டான். அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு, முதல் முதல்ல ஒரு மாத்திரை மருந்து இல்லாமல் காய்ச்சல் சரியாயிருக்கு அப்படின்றது வந்து அப்போ தான் முதல் லைஃப்பில், இத்தனை வருஷத்தில் நான் முத முதல்ல அப்போ தான் பார்த்தேன், அது வரைக்கும் தெரியல. ஆனால் அவர் சொன்ன மாதிரி அந்த பெரிய மேஜராக ரொம்ப பயந்துகிற அளவுக்கெல்லாம் இல்லை, ஃபீவர் வந்து அதிகமாச்சு, அதோட அப்படியே குறைஞ்சிருச்சு. நீங்கள் வச்சுருந்தது ரொம்ப உண்மையிலேயே அதை கேட்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் நம்ம தாக்கு பிடிச்சிருக்க முடியுமா அப்படின்ட்டு சரியாயிருச்சு. அப்புறம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழிச்சு பொண்ணுக்கு ஃபீவர் வந்தது, அதே மாதிரி அதை சொன்னால் மெயின்டைன் ஆச்சு, சரியாச்சு. அது அதே மாதிரி அப்புறம் அந்த ஏழு வருஷமாக அதுக்கப்புறம் நாங்கள் மாத்திரை மருந்து எதுவுமே எடுத்துக்கலை.